வீடியோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டில் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த டைமில் எனக்கு என்னென்ன தோணுச்சு அப்படின்னா, அதான் ஒரு ஹைலைட்டு. என்ன தோணுச்சுன்னா, எல்லாம் குத்திருக்காங்க இல்லையா, எல்லாம் கழட்டி வீசிட்டு ஓடி போயிடலாம் எங்காவது அப்படின்னு தோணுது. ஐயோ, ஓடி போயிட்டா உள்ள இருக்கிற பாப்பாவை யார் வெளியேடுப்பா அப்படின்னு தோணுது. ஐயோ, நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிலாம் தோணுது. லேபர் வார்டு வந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கப்புறம் எனக்கு வந்து பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதாவது பெயின் எப்படின்னா, 80% வந்து பெயின் இருக்காது, ஒரு 20% மட்டும் லைட்டாக பெயின் இருக்கும். அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் 2 hours தான் வந்து அந்த வலி வந்து கம்மியாகும், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, 2 hours தான் வலி தாங்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போதைக்கு நமக்கு வலி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி, சரி 2 hoursக்குள்ளே நமக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு எனக்கு தானே தெரியும். ஒரு ஒரு 12 o'clock போது இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. ஆஃப்டர்நூன் 12 o'clock போது இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. போட்டவங்களுக்கு வலி கம்மியாயிருச்சு. டாக்டர் இந்த பக்கம் நிற்கிறாங்க, நர்ஸ்லாம் நிற்கிறாங்க. எனக்கு இப்போ தான் என் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியே பறக்குது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஐயோ, வழியில் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து படுத்துட்டேன், நான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருந்தேன். அப்போ வந்து மறுபடி கேட்டாங்க, ஹார்லிக்ஸ் ஏதோ குடிக்கிறீங்களா அப்படின்னா, ஏன் இப்போ வேணால் குடிக்கிறேன், பூஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவங்களை உள்ள அனுப்பிச்சாங்க. நாங்கள் கூட இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்படி இருக்கலாம் கேட்டோம். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு இது ஃபீலாக இருந்தது, நல்லா இருந்தது, வலி கம்மியான காட்டி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, 1.5 hours ஆயிடுச்சு. 1.5 hours ஆகும்போதே எனக்கு வலி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, 1.5 hours வலி வர ஆரம்பிச்சு. டாக்டர் ரொம்ப நேரம் சொன்னாங்க, நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், வாங்க என்னால் மறுபடியும் வலி தாங்க முடியல. என்னன்னா, பெயின் வந்து இருந்துட்டு இருந்த பெயின், மறுபடியும் ஊசி போட்டு வலி இல்லாதது, அதாவது கொஞ்சமாக லைட்டாக வலிச்சுட்டு இருந்து, திருப்பியும் நல்லா பெயின் வரும்போது என்ன ஒரு ஃபீல் ஆகும்னா, ஐயோ பயங்கரமாக வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ வந்து பயங்கரமான வலி மறுபடியும். அப்போ வந்து நான் நர்ஸ் கிட்டே சொல்கிறேன், நர்ஸ் மட்டும் தான் என் பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து சொல்கிறேன், ஐயோ டாக்டர் கூப்பிடுங்க, எனக்கு மறுபடியும் ஊசி போட சொல்லுங்க, என்னால் வலி தாங்க முடியல, வலி தாங்க முடியலன்னு கற்றுக்குதுன்னு கற்றுனேன். அப்புறம் அந்த டாக்டர் அந்த நர்ஸ் வந்து, பொறுமையாக இருமா, இன்னும் 2 hours வந்து தாங்கும், இன்னும் 1/2 hour இருக்குது, வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1/2 hour மேலே 3/4 hours ஆயிடுச்சு, வலி தாங்கவே முடியல. அப்போ தான் மறுபடியும் நினச்சேன், ஐயோ இந்த இன்ஜெக்ஷன் போல நம்மளால் தாங்கவே முடியாது போல். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 1 hour 1 மணிலிருந்தே 12 மணிங்கும் போது வந்து 11 hours கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த பெயினே வந்து ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா வந்து பேபி வந்து ரொம்ப மெதுவாக கீழே வராங்க அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து 2 to 2.5 hours இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 hours வந்து அந்த மருந்து எல்லா எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு, அந்த ஃபுல் எஃபெக்ட்டும் மறுபடியும் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு மறுபடியும் வந்து டாக்டர் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து டாக்டர் கிட்ட கேட்டேன், எப்போ தான் எனக்கு வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து நல்லா அந்த இடத்துல ஒரு மாதிரி வலி வர மாதிரி ஃபீல் ஆகும்போது நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு திருப்பியும் அந்த மன பிராந்தியா அப்படின்னு தெரியல. நான் வந்து படுத்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வலி ரொம்ப வலிக்கிறது வந்து தெரியாது இல்லையா, கொஞ்சம் வலி வந்தாவே ஓ எனக்கு வலிக்குது, வந்து பாருங்கள் டெலிவரி ஆகுதான்னு வந்து பாருங்கள். ஆனால் பரவாயில்ல டாக்டர்ஸ், ஆக்சுவலாக ஒவ்வொரு 15 minutes to 1/2 hour வந்து ஒவ்வொரு செக்அப் பண்ணிகிட்டே இருக்காங்க. செக்அப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எல்லா 15 minutes 10 minutes கொண்ட டைம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பேபி வந்து நல்லா இருக்கா உள்ள, ஏன்னா வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கீழே வந்து தண்ணி பத்தாமல் போயிடுச்சுன்னா பேபிக்கு ரொம்ப பிரச்சனை. நிறைய டாக்டர்ஸ் வந்து உடனே போகணுன்னே சிசேரியன் பண்ணிடுறாங்க, ஆனால் இவங்க வந்து நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப பிளஸ்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி டாக்டர் கிடச்சதுக்கு. அதுக்கப்புறம் 3-4 இப்படியே ஆயிடுச்சு, நான் உள்ளே படுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 3:30 அந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து குளுக்கோஸ் போடுறாங்க, எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்காக குளுக்கோஸ் இறங்கிட்டுருக்கு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அப்புறம் நிறைய பிபி இதெல்லாம் செக் பண்ணிட்டுருக்காங்க. என்ன எனக்கு மைண்டுன்னு தெரில, ஒருவேளை இந்த மாதிரி லேபர் பெயினில் சில பேருக்கு ஃபீவர் வருமா என்னன்னு தெரில. எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, 100 degrees ஃபீவர் வந்துருச்சு, நல்ல குளிர், பயங்கரமாக கை காலம் நடக்குது. நான் அப்போ வந்து நர்ஸ் கிட்ட சொல்கிறேன், எனக்கு குளிருது, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு கண்ணிலலாம் தண்ணி வர மாதிரி இருக்குது, அப்படி நல்லா நடுங்குது, குளிருது, ஃபேன் ஓடிட்டுருக்கு. நான் வந்து சொல்கிறேன், எனக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தாங்க, 100 degrees இருக்குது, ஆமாம் ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபீவர் இருந்ததுனால கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, என்னால் தாங்கிக்க முடியுமா, அந்த பெயின் வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. இவங்களுக்கு வெளியே வந்து
வெளியே என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? வெளியே என்ன பண்ணிருந்தோம்னா நாங்க சரி எனக்கு ஃபீவர்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லல. ஃபர்ஸ்ட் நான் வந்து 1:00 1:30 மாதிரி போனேன்ல கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனும்போது நான் உங்ககிட்ட நர்ஸ் கிட்ட எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும் போல அவங்கள வெளியே பப்ஜி விளையாண்டுருக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதே மாதிரி இவங்க வந்து நைட்டு பப்ஜி இருப்பாங்க என்னென்னமோ தோணுதுங்க ஏன் பொண்ணா பிறந்தோம் பையனா பிறந்திருந்தா ஜாலியா வெளியே இருந்திருக்கலாமே ஏன் பொண்ணா பிறந்தோம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் வேதனை அனுபவிக்கிறோம் என்னென்னமோ தோணுது. அப்பதான் நினைச்சேன் அம்மா அப்பா எல்லாருக்கும் ஆமாம் சாரி அம்மா பொண்ணுங்க உமன்ஸ்க்கே வந்து ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னே நினச்சேன். அப்புறம் வந்து இந்த 12:00 மேலே ஊசி போட்டாங்களே அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஒரு பேஷண்ட் வந்து வந்தாங்க. வந்துட்டு அந்த பேஷண்ட் வந்து செகண்ட் டெலிவரி அவங்களுக்கு ஒரு 12:00 வந்தாங்க 3:00 டெலிவரி ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள லேபர் அந்த பக்கம்தான் ஆச்சு அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்தாங்க டக்குனு பிறந்துருச்சு. நான் அங்கே தான் படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஐயோ அவங்களுக்குலாம் சீக்கிரமா பிறந்துருச்சு என்னப்பா நமக்கு இன்னுமே டெலிவரி ஆக மாட்டேங்குதே அப்படின்னு தோணுச்சு. இவங்க வெளியிருந்துட்டு அங்கே முன்னாடியே பிறந்துருச்சுன்னு சொல்லி டாக்டர் வெளியே வந்து சொன்னாங்க. திறந்தோடனே சொல்லி நம்மளுக்கு தான் சொல்ல வராங்க அப்படின்னு நினைச்சா பக்கத்தில் இருக்கிறவங்களை அவங்க பேர் சொல்லி உங்களுக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்குங்க இருங்க கொஞ்சம் நேரத்தில் பொண்ணை காட்டுவாங்க அப்படின்னாங்க. ஆக்கா இவனுக்கு பிறந்துருச்சு அப்போ நமக்கும் பிறந்துருவோம் சீக்கிரம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். 3:00 ஆகும் அதுக்கப்புறமும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க அவங்க குழந்தையை கொண்டு வந்து காமிச்சாங்க. காமிக்கிறப்போ சரி நம்ம கொண்டு வந்து குழந்தைய கொண்டு வந்து காமிக்கிறப்ப எப்படி ஃபீல் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4:05 அப்படி ஆகும்போது டாக்டர் வந்து வந்தாங்க. வந்தோடனே மறுபடியும் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணோடனே இன்னொரு 1 hour 2 hour மேலே ஆகும் அப்படின்னு அவங்க வெளியே போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்னை சுற்றி இருக்கிற நர்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரட்டாக என்னமோ பேசிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் ஓகே நமக்கு சிசேரியன் தான் பண்ண போகிறாங்க போல் என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க நமக்கு வந்து சீக்கிரம் வெளியே வரமாட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுற டாக்டர் வருவாங்களா அவங்க வந்தோடனே என்னால் நிஜமாக முடியல என்னால் சத்தியமாக முடியலை அந்த 1.5 hours ஒரு டைம் பெயின் வரும்போதே என்னால் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபீவரு ஒரு பாடி கண்டிஷனே சுத்தமாக முடியல முதுகு பின்னாடி வலி என்னென்னமோ இருந்தது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தது அந்த அந்த டைமில். அப்போ வந்து நான் சொன்னேன் என்னால் சத்தியமாக உள்ள தயவு செஞ்சு எனக்கு சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க நான் இதுக்கு மேலே என்னால் எனக்கு பெயின் தாங்கவே முடியாது இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது எனக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். டாக்டர் வந்து சொன்னாங்க இப்படின்னா நான் வந்து மார்னிங்கே எடுத்துருப்பேன்ல வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக உனக்கு நார்மல் டெலிவரி டெலிவரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் ஹோப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து சொன்னாங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 1.5 to 2 hours வரும்னு சொல்லியிருந்தாங்க நார்மலான பீப்புள்ஸ்க்கு. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 hours வந்து சுத்தமாக முடிஞ்சு போச்சு வலி மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்து இல்லையே இதை ஒருத்தருக்கும் 2 hours வரும் உனக்கு மட்டும் இப்படி 1.5 hours வலி வருது அப்படின்னு யோசிச்சு சரி ஓகே இவங்களுக்கு அந்த மாதிரி பாடி கண்டிஷனை பொறுத்து ஒருத்தர பாடி கண்டிஷனை பொறுத்து அப்படி இருக்கும் ஸோ அதனால் இவங்களுக்கு மறுபடியும் போடணும் போலன்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும்
மறுபடியும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போட்டே இருந்தாங்க ஒரு 4 doses போட்டாங்க. 4 dose போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வரவே இல்லை பேபி வெளியே. அதுக்கப்புறம் டாக்டருக்கு வந்து இதுக்கு மேலே 5-6 doseலாம் உன்னை போட மாட்டேன், நீ ஏன் உனி புஷ் பண்ணி எடுத்தா எடுத்துக்கோ இல்லைனா ஓஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து புஷ் பண்ணுற ட்ரை பண்ணேன். போயிட்டு ஒரு 5:30-6 o'clock போல் ஆயிடுச்சு. 6 o'clock போல் ஆனோடனே மறுபடியும் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே உன் பேபி வந்து ஃபார்மில் இருக்குது, நீ வந்து இதுக்கு மேலே ட்ரை பண்ணி புஷ் பண்ணாதான் பேபி வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்து டாக்டர் எங்கள்கிட்ட சொன்னாங்க 1 hour பிறந்துடும் அப்படின்னு அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நான் எங்கிட்ட எதுவும் சொல்ல, நீ ட்ரை பண்ணி புஷ் பண்ணால் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எதுவுமே சொல்ல, அசால்ட்டாக வந்து நீ ட்ரை பண்ணி புஷ் பண்ணால் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, அப்போ அதுவே நாமளை வெளியே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்லை நம்ம தான் வெளியெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பயங்கரமாக புஷ் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 times எனக்கு வந்து சுத்தமாக என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, ஃபீவர் வேறு, சுத்தமாக என்னால் முடியல. கஷ்டப்பட்டு நான் புஷ் பண்ணேன். ஒரு ஒரு 8-9 தடவை வந்து புஷ் பண்ணும்போது என்னால் ரொம்ப முடியாமல் நான் வந்து புஷ் பண்ணேன். அப்போ வந்து என் பக்கத்தில் வந்து 2-3 nurses வந்து நல்லா ஹோப் கொடுத்தாங்க, கண்டிப்பாக உன்னால் முடியும். அவங்க வந்து நல்லா இது பண்ணதுனால, சுற்றி இருக்கவங்க நல்லா இது பண்ணதுனால தான் என்னால் டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ண முடிஞ்சது. அது வந்து ரொம்ப எனக்கு இந்த டைம் பேசும்போது கூட ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. 6-7 pushes மேலே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓ வெளியே பேபி வருது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ எந்த ஃபீலும் இல்லை. அப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன், பொய் சொல்லாதீங்க, நான் புஷ் பண்ணிட்டு தானே நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏ நிஜமாக வெளியே வராண்டி நல்லா புஷ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அவர் மறுபடியும் ஒரு 8-10 times மேலே புஷ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் வெளியே வரான் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து மேலே வந்து சிசேரியன் போயிட்டு அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு வர சொல்லி டாக்டர் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் புஷ்ன்னு சொன்னாங்க. ஒரு 10 pushes மேலே எனக்கு தெரிஞ்சிருச்சு பேபி வந்து வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நல்லா கஷ்டப்பட்டு இது பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். என்னென்ன கடவுள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வேண்டி வச்சு அந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு பயங்கரமான ஒரு அது ஒரு ஃபீல். அது வந்து ஒரு டெலிவரி பண்ணியிருந்தா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். கடைசியில் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. டாக்டர் வந்து வந்துட்டாங்க. டாக்டர் வந்து வந்தோடனே அவங்க ஸ்பீடாக வந்தாங்க. எனக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு ஓ நமக்கு நிஜமாவே கடைசி ஸ்டேஜ் ஆயிடுச்சு, நமக்கு டெலிவரி ஆக போகுது கண்டிப்பாக அப்படின்னு. அதுக்கப்புறம் பேபியோட ஹெட் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஈஸியாக வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி எல்லாமே ரிலீஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வலி இருந்து கப்புன்னு ஒரு வலியே இல்லாமல் அமைதி இருந்து எவ்வளோ ஒரு இதாக அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்படி ஆனோடனே நான் மயக்கம் ஆகலை, நான் நல்லா பிரிஸ்காக இருந்தேன். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நார்மல் டெலிவரி எடுத்து டெலிவரி ஆனோன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா பேபி தூக்கி என் மேலே போட்டாங்க. போட்டுட்டு ஓய் உனக்கு பாய் பிறந்திருக்காண்டி அப்படின்னு சொன்னாங்க. பாய் பிறந்திருக்கான நான் கேர்ள் தானே கேட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அவன் வந்து சொன்னாங்க ஏய் உனக்கு பாய் பிறந்திருக்கா நீ கேர்ள் கேட்டேங்கிற அப்படின்னாங்க. இல்லை கேர்ள் தான் கேட்டேன், சரி பரவாயில்ல பாயாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பிரிஸ்காக இருந்தேன். அவன் சொல்கிறேன் ஏன் எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும். இவங்க போய் நர்ஸு கிட்ட எல்லாத்தையும் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. அப்போ வந்து நர்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏய் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இன்னும் எல்லாரும் மயக்கம் இருப்பாங்க, நீ வந்து நல்லா பிரிஸ்காக இருக்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு அதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் வந்து வெளியே வந்து குடு குடுன்னு உள்ள ஓடி போனாங்க. அப்போ ஓடி போனவங்க தெரிஞ்சு ஏன்னா லேபர் வார்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால இவங்களுக்கு தெரியும் ஓ இவளுக்கு மட்டும்தான் டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களாம் ரொம்ப ஆயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவில் என்ன பண்ணுறாச்சுன்னா லேபர் வார்டு கதவை காதை வச்சுக்கிச்சு, ஏதாவது உள்ள சத்தம் வருதா சத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஏமா இந்த மாதிரி இன்டீசென்ட்டாக பிஹேவ் பண்ணுற, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லி. இல்லைண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. படத்தில் காமிக்கிற மாதிரி இவங்களோட சத்தம் ஆ அப்படின்னு பெருசாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் குழந்தை இருக்கும் பண்ணாங்க. அப்போ அந்த மயக்கம் இருந்திருக்கு எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னா டாக்டர்கிட்ட, ஆக்சுவலாக நான் சேட்டலைட்டில் மேலே இருக்கேன் பறந்துட்டுருக்கேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபீல் ஆகுது, எனக்கு அப்படியே மயக்கமாக இருக்கும்ல, எனக்கு அந்த மாதிரி நான் உளறிட்டு இருந்திருக்கேன் சேட்டலைட்டில் வந்து நான் பறந்துட்டுருக்கேன், எனக்கு வந்து
எனக்கு வந்து இந்த டைமில் அவங்க வந்து டாக்டர் வந்து கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இதெல்லாம் வந்து நர்ஸ் வந்து வெளியே வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்போ வந்து மேரேஜ் ஆச்சு, உங்களுக்கு எப்போ என்ன எப்போ வந்து எங்கே மேரேஜ் ஆச்சு, நீங்கள் வந்து லவ் மேரேஜ் எல்லாமே கேட்டுருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்கேன், எனக்கு பாய் பிறந்தா நான் இந்த பேர் வைக்கலான்ட்டு, கேர்ள் பிறந்தா இல்லை இல்லை கேர்ள் பிறந்தா நான் இந்த பேர் வைக்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு, பாய் பிறந்தா என்ன பேர் வைக்கலான் இருக்கேன்னு டாக்டர் கேட்குறாங்களா. நான் மயக்கத்துலேயுமே நான் சொல்ல மாட்டேன், பேர் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த அந்த ஒரு மயக்கத்துலேயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வெளியே வந்து பேபி ஃபஸ்ட்டு டைம் என் ஹஸ்பண்ட்டை தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும், கொண்டு போய் கொடுக்கும்போது வீடியோ எடுத்துடணும் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் டாக்டர் கிட்ட. டாக்டர் வந்து அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வீடியோ எடுத்தாங்க, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் சில இப்போ வந்து சிட்டி சைட்லலாம் வந்து லேபர் ஒர்க்குள்ள ஹஸ்பண்ட்ஸையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே வந்து அலோவ் பண்ணல. ஒருவேளை கேட்டிருந்தா அலோவ் பண்ணியிருப்பாங்களா தெரியல, நாங்களும் கேட்கல. இவங்களும் அதை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே என்ன நடந்துச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க. வெளியே வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அதே மாதிரி எதிர்பார்த்துட்டே இருந்தோம், சரி நர்ஸ் வருவாங்களா வெளியே, டாக்டர்ஸ் ஏதாவது வெளியே வருவாங்களா கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, ஏதோ அந்த காதை வச்சு கேட்டோம்ல சத்தம் கேட்டுச்சு அதிலே தெரிஞ்சு போச்சு குழந்தை பிறந்துச்சு. சரி என்ன குழந்தையா இருக்கும், அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். நான் வந்து வெளியே இருக்கிறவங்கிட்ட ஃபுல்லாக பொண்ணு தான். எப்படி நாங்கள் பொண்ணுன்னு சொல்கிறோம்னா, இந்த நிறைய பேர் பண்ணுவாங்க தெரியுங்களா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூடியூப்பில் நிறைய இருக்கும், அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து கிடையாது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்து நாங்கள் சரி ஓகே இது பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கன்ஃபார்மாக இருந்தோம். இவங்களுக்கும் பொண்ணுனா கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, சரி இப்போ பொண்ணு. எப்போ எனக்கும் இதாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஆயிடுச்சு. நான் வெளியிருக்கங்க எல்லாத்தையும் பொண்ணு தான் கன்ஃபார்மாக. அவங்க வெளியிருக்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ரொம்ப வீறு வீறு கத்துச்சுன்னா பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆமாங்க பொண்ணு தாங்க, அப்படி கத்துனாவே அதெல்லாம் பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே பில்டப் எக்ஸ்ட்ரா செய்தி போட்டுருக்கிறேன். அப்புறம் கரெக்டாக வெளியே திறந்தாங்க, வெளியே திறந்து வந்து ரோஹிணியோட வீட்டில் இருந்து வந்திருக்காங்க. அப்போ ஆமாம் நாங்கள் வந்திருக்கேன், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னேன். பையன் பிறந்திருக்கான்னு சொன்னேன், ஓகே எனக்கு பிறந்துருச்சுன்னு ஒரு சந்தோஷத்தோட எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, பக்கத்துலன்ட்டு கங்கராச்சுலேஷன் அப்படின்னாங்கன்னா. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் தான் இன்ட்ரெஸ்ட்டு, பையன்தான் பிறக்கணும் பையன்தான் பிறக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி எல்லாத்துக்கும். அப்புறம் சரி அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணோம், சரி ஒரு ஒன் ஹவர்ஸ் ஒன் ஹவர் வந்து வெளியே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க வந்து குழந்தைய க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆச்சு, குழந்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் தான் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறது கொடுக்குறத ஹஸ்பண்ட் கையில் தான் கொடுக்கணும். அந்த வீடியோ எடுத்திருந்தாங்க. என்னன்னா டாக்டர் வந்து முன்னாடியே சொல்லிட்டு போனாங்களே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போயே வந்து ரோஹினி இது மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் கையில் கொடுக்கும்போது வீடியோ கண்டிப்பாக எடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம், சரி குழந்தை வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக குழந்தையை கொண்டு வெளியே கொண்டு வராங்க, ஃபஸ்ட்டு என் கையில் தான் கொடுக்குறாங்க. எல்லோரும் வீடியோ வந்து சரி ஃப்ரீ வீடியோ இருக்காங்க, வாங்குறப்போ அது என்ன ஃபீல்னே தெரியல, அது சொல்ல முடியல நிஜமாக. ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங், நம்ம அப்பா ஆகிட்டோம், குழந்தை எப்படி இருக்குது நம்மள மாதிரி இருக்குது, அந்த ஒரு நிறைய உள்ள தாட்ஸ் ஓடும்ல அந்த மாதிரி ஒரு தனி ஃபீலிங்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த ஃபீலிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா கையில் கொடுத்தாங்க, அப்போ இவங்களோட அம்மா கையில் கொடுத்தாங்க, அப்புறம் எங்கள் அப்பா கையில் கொடுத்தாங்க. எல்லாத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன உள்ளே இருந்து ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதெல்லாம் சும்மா அப்படியே மெமரபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தோம். வந்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுமே த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் பெட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நான் உள்ளே வெயிட் பண்ணால் இப்போ எனக்கு ஒரு எப்படா எனக்கு இவங்களெல்லாம் போய் வெளில பார்ப்பேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இவங்க கிட்ட பேசி. ஃபஸ்ட்டு லேபர் வார்டுக்கு வந்தாங்களோ ஒரு ஒன் ஓ கிளாக் போல் வந்தாங்க, அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், எயிட் ஃபிஃப்டீனுக்கு கரெக்டாக பிறந்துட்டான். சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நான் புஷ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு எயிட் அதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பிறந்தான், எயிட் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு அவன் பிறக்கும்போது. அப்போ ரொம்ப டைம் இல்லை, ஒன் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நான் அவங்களை பார்க்கோ இல்லை, அவங்ககிட்ட பேசோ இல்லை. அதனால் எப்படா வெளில போயிட்டு பார்ப்போம் என்னென்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி போல் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க, வெளியே ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போனாங்க. வெளியே கூப்பிட்டு போகும்போது இவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க, எல்லாரும் குழந்தையை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. நான் கேட்குறேன் ஓடிட்டாங்களா அப்படின்னு. இவங்களை பார்க்குற கடைசி வரைக்கும் நான் தான் இவங்க நின்று பார்த்துருக்கேன், அவங்க குழந்தை வாங்கினே எல்லாம் கூடு கூடு கூட மேலே போயிட்டாங்க ரூமுக்கு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாரும், இவங்க மட்டும் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு மாதிரி தனி ஒரு ஃபீலிங்காக இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நிறையா ஃபேஸ் பண்ணோம், நிறைய ஃபீல் ஆச்சு, ஒரு வலி கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே மிங்கிளாக இருந்தது.
எங்களுக்குமே வெளியே இருந்துட்டு சரி இன்னும் பிறக்கும் எப்போ பிறக்கும், ஏன்னா வெளியே இருந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் இது இவங்களுக்கு ரொம்ப டைம் ஆக ஆக இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ சரி சிசேரியன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. அப்புறம் இவங்க வீட்லேயுமே சரி ஓகே பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அவள் தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்குமே உள்ள டாக்டர்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வலி தாங்க முடியலன்னு தான் சொன்னேன். ஆனால் நான் வந்து முடியவே முடியாது, ஏன்னா அவங்க டாக்டர் வந்து அவளை வெயிட் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து முடியவே முடியாது கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம நார்மல் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இப்போ நினச்சா வந்து இவங்க சொன்னது பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம சிசேரியன் பண்ணி எடுத்திருந்தோம்னா இவ்வளோ நான் இவ்வளோ சீக்கிரம் என்னால் வந்து ரெக்கவர் ஆகிருக்க முடியாது. இப்போ தான் 1 month ஆச்சு, நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிருக்க முடியாது. அது பெரிய ஒரு விஷயம் நார்மல் டெலிவரி பண்ணது. அதுவும் இல்லாமல் ஒரு நான் வந்து ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. டெய்லியும் புலம்புவாங்க எனக்கு வந்து நார்மல் ஆகுமா சிசேரியன் ஆகுமா நார்மல் ஆகுமா சிசேரியன் ஆகும். நான் நிறையா உங்களுக்கு தெரியும் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா நான் வந்து வேலை செஞ்சேன் வீட்டில், அது நிஜமாக உண்மை தான். நல்லா கீழே உட்காறத என் பாடி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணங்கிட்டு தான் எனக்கு சீக்கிரமாக நார்மல் டெலிவரி ஆச்சு. ஓகே, நீங்களும் ஒரு நியூ மதராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த ஃபீல் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நியூ மாம் நியூ டேடுக்கு எல்லாத்துக்குமே இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye. Bye.